எங்களோடு இந்த காலை வேளையிலும் பேசும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தைக்கு ஏற்ற விதமாய், வசனத்திற்கு ஏற்ற விதமாய், சத்திய ஆவியானவர் சத்தியத்திற்குள்ளாய் நடத்தும்படியாய் இந்த வேளையிலே நீர் பேசுவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வருவதே ஒரு பெரிய பாக்கியம். டு பி ஏபிள் டு கேதர் அகெயின் இன் தி ஹவுஸ் ஆஃப் காட் இஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ். அது மாத்திரமே அல்ல, கர்த்தரை ஆராதிக்க, அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள, அவர் கொடுக்கிற ஈவுகளை பெற்றுக்கொள்ள நாம் கூடி வந்திருக்கிறோம். நாட் ஓன்லி தேட், வி ஆர் ஹியர் டு வர்ஷிப், டு ரிசீவ் ஹிஸ் வேர்ட் and to receive the sacraments that the Lord has provided through Jesus. Today we begin a new series on Jesus, the miracle worker. Yesu arpudam seigiravar endra andha thalaippile oru pudhiya oru seidhi pagudhiyai nam kadandhu sellumbadiyaga irukkirom. Indha Yesu arpudam seigiravar indha seidhi vandu namakku migavum முக்கியமான ஒரு செய்தி என்று நாம் கருத வேண்டும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தட் இஸ் ஃபார் அஸ் டு ரியலைஸ் த ரியாலிட்டி தட் ஜீசஸ் இஸ் த மிரக்கல் வர்க்கர் ஹூ இஸ் ஸ்டில் வித் அஸ். வென் வி ஆஸ்க் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இந்த முக்கியமான ஒரு கேள்வி அதிகமாய் கேட்பது உண்டு, அநேகர் நம்மிடத்தில் கேட்பது உண்டு, அல்லது மற்றவர்கள் பேசுகிற கேட்கிற ஒரு கேள்வியாய் கூட இருக்கும். This could be a question that others could have asked, others could have spoken about, and we may have got caught in this question. This question is very simple. Who is Jesus Christ? Yesu Christu enbavar yaar? Yesu Christu endru sollum bolude avar yaaraga irukkirar? Appa indha kelvikku vyathyasamana badhilgal undu. There are different answers that you will get for this question. அதில் சில பதில்கள் இவைகளாக இருக்கலாம். There may be, this may be some of the answers that you will get. அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். They say he is a prophet, just a prophet. அவர் நல்ல மனுஷன், he was a good man. நல்ல வாழ்ந்தாரு, நல்ல காரியங்களை செய்தாரு என்று சொல்லுவாங்க. Then some will say he is God's avatar. அவர் வந்து ஒரு அவதாரம், தேவர்களில் அநேக தேவர்களில் ஒரு அவதாரமாய் அவர் தேவனை வெளிப்படுத்தும்படியாக தேவ ரூபமாய் கடந்து வந்தார் என்று சிலர் யோசிப்பது உண்டு. They are those who say he is a good teacher, நல்ல போதகர், நல்ல குருஜி. அநேக குருஜிகள் மத்தியில் இவரும் ஒரு குருஜி என்று அநேகர் ஏற்றுக்கொள்வதும் உண்டு. But there are also those who think that he is a fictional character. சிலர் அவரை குறித்து என்ன யோசிக்கிறார்கள் என்றால், இவர் கற்பனை நபராயிருக்கிறார், உண்மையான நபர் அல்ல, கற்பனை உலகத்தில் சார்ந்தவராயிருக்கிறார், கற்பனை புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு நபராயிருக்கிறார் என்று சிலர் யோசிப்பது உண்டு. They are those who still believe that Jesus is a fictional character written in a fictional book called the Bible. But now the question for us is, who is Jesus to you? உங்களுக்கு இந்த இயேசு யார்? இந்த இயேசு யாராக வெளிப்படுகிறார், யாராக காணப்படுகிறார்? Who is this Jesus to you, to me, to us? And that is a very important question. You may say, we are in the church, we know who Jesus is. நாம் சொல்லலாம், நம் சபையில் இருக்கிறோம், அவர் யாருன்னு நமக்கு தெரியாம தான் நம்ம இல்லையே, எல்லாரும் தெரிஞ்சுதான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என்று நாம் யோசிக்கலாம். ஆனா அவரை குறித்து அறிந்ததிலே ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர் அற்புதத்தின் தெய்வம். ஹல்லேலூயா. He is the God of miracles. Say hallelujah. The God of miracle. Arpudathin Deivam. Arpudam Seitha Deivam. Yesu Seitha Arpudathile Mudalam Arpudam Ennadendru Ketal Anegar Sollakoodiya Badhil Undraidhaan Irukkum. When we think of the miracles of Jesus, what is the first miracle that Jesus did? Usually the common answer is this. Enna answer solunga? Thannire திராட்சரசமாய் மாற்றினது, அதுதான் முதல் அற்புதம் என்று சொல்லுவேன். We all believe, and of course scripture states very clearly, this was the first sign, the first miracle that Jesus performed, turning water into wine. True,
பட் நாட் ஃபுல்லி ட்ரூ. உண்மைதான், ஆனால் அது முழுவதும் உண்மை அல்ல. இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே செய்த முதல் அற்புதம் அதுதான். The days of when Jesus ministered on this earth, the first recorded miracle is that Jesus turned water into wine. But his miracle began much long earlier. அவருடைய அற்புதங்கள் அவைகளுக்கு முன்பாகவே நடந்ததை நாம் பார்க்க வேண்டும். நாம் அறிந்திருக்கிற இயேசு 2000 வருஷத்திற்கு முன்பாக ஒரு குழந்தையாய் பிறந்து வளர்ந்த இயேசுவாய் இருந்தால் நம்முடைய புரிந்துணர்வு மிகவும் குறைவாய் இருக்கிறது. If we only know a Jesus who was born 2000 years ago as a baby, our understanding of who Jesus is very limited. And that is why we need to go back to scripture. Veda vasanathirku sendru Yohanan 1st chapter 1st வசனத்திலிருந்து 3rd வசனம் வரை இந்த இயேசுவை குறித்து பேசுகிறது. John chapter 1 verses 1 to 3 speaks about this Jesus. Who is this Jesus that we believe in? நாம் விசுவாசிக்கிற இயேசு யார் என்று வாசிக்கும் பொழுது, the scripture says, in the beginning was the word, and the word was with God, and the word was God. He was in the beginning with God. All things were made through him, and without him was not anything made that was made. வாசியுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்திற்கு முன்பே உருவானவர் அல்ல, அவர் ஆதியிலிருந்து இருக்கிற தேவன். ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் நாட் கிரியேட்டட் 2000 years ago. He is from the beginning. He is God. That is what the scripture emphasizes here. அதுதான் வேத வசனத்தில் தெளிவாய் போட்டப்பட்டிருக்கிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தார். He was with God. He is God. And the scripture says all things were made through him. வேதத்தினுடைய முதல் பகுதிகளுக்கு நாம் செல்லும் பொழுது, when we go back to the first pages of scripture, in Genesis chapter 1, we see the earth was formless and empty. வாசிக்கப்பட்ட முதலாம் பாடத்தில் நாம் கவனித்தோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. அந்த சூழ்நிலையிலே தேவன் அவருடைய வார்த்தை பேசுகிறார். God speaks his word. Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன அந்த செயலின் ஆரம்பத்தில் தான் சகலமும் உருவாக்கப்படுகிறது. 2nd chapter போகும் பொழுது சிருஷ்டிப்பு முடிந்து தேவனுடைய வார்த்தை பேசுகிறது. When we go to chapter 2, in verses 1 to 3, all creation has been completed, and the scripture says, thus the heavens and the earth were finished, and all the host of them. And on the 7th day, God finished his work that he had done. And he rested on the 7th day from all his work that he had done. So God blessed the 7th day and made it holy, because on it God rested from all his work that he had done in creation. 3rd vasanam mathram vasiyungal. Devan tam srishtithu undu pannina tammudiya kiriyegalai ellam muditha pinbu adile ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் உருவாக்க தொடங்கி சகலத்தையும் உருவாக்கி முடித்து அந்த நாளை பரிசுத்தமாக்குகிற அந்த பகுதியை வாசிக்கிறோம். We find in the act of creation, God created everything, and out of that creation there is an end to that creation act, and God rests and makes that 7th day holy. But as scripture goes on to say,
that creation takes place because God spoke His word. பிதாவாகிய தேவன் அவருடைய வார்த்தையை பேசினபடியினால், அதுதான் நாம் சங்கீதம் 33 வாசிக்கிறோம். சங்கீதம் 33 6 வசனம், in Psalm 33 verse 6, the word says, by the word of the Lord the heavens were made, their starry hosts by the breath of his mouth. வாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவருடைய சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தையானது யார்? நம் ஆண்டவராகிய இயேசு. God created everything. How did he do that? He created it through his word. Who is that word? It is Jesus. The word who has been there from the beginning. ஆதியிலிருந்த அந்த வார்த்தை. அந்த வார்த்தை மூலமாய் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே சகலமும் உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அதுதான் 3 வசனம், யோவான் 1 அதிகாரத்திலே வசனம் சொல்லுகிறது, எல்லாம் அவராலே உண்டானது. All things were made through him, and without him nothing was made that was made. இன்றைக்கு காலையில சூரியனை பார்த்தீங்களா? கேள்வி அப்படினா பதில் இருக்கணும், ஆமா இல்லை, கண்ண மூடிட்டே வந்துட்டேன் பாஸ்டர் அப்படி நிச்சயமா இல்லை. Did you see the sun this morning? Did you feel the warmth of the sun? சூரியனோட அந்த சூடு உணர்ந்தோமா? அதை உருவாக்கினவர் யார்? இயேசு. வேதம் சொல்கிறது, the Bible says Jesus created the sun. அது மாத்திரமே அல்ல, படைக்கப்பட்ட எல்லாம், அதுதான் வேதம் சொல்கிறது. 3 வசனத்தை தெளிவாய் மீண்டுமாய் வாசியுங்கள், 3:3, சகலமும், சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒரே காரியத்தை 2 முறை சொல்கிறார்கள். The same thing is being repeated twice. எல்லாம் அவர் உருவாக்கினார். அது மாத்திரமே அல்ல, அவர் இல்லாமல் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. He says all things were created by this Jesus that we believe in, and nothing was created apart from Jesus. So everything is centered in Jesus. சிருஷ்டிப்பு எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறது. முதலாம் அற்புதம் சிருஷ்டிப்பு தான். The first creation, the first miracle is creation itself. As you go on to read in 1 Corinthians chapter 8 verse 6, 1 Corinthians 8th அதிகாரம் 6th வசனத்தை வாசிக்கும் பொழுது, yet for us there is but one God, the Father, from whom all things came and for whom we live, and there is but one Lord Jesus Christ, through whom all things came and through whom we live. வாசியுங்கள், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இப்ப வேதம் சொல்லுகிறது, சகலமும், சகல சிருஷ்டிப்பும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய், திருத்துவ தெய்வத்தின் செயலின் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. The scriptures reveal that God the Father, through the word who is the Son, through the power of the Holy Spirit, has created all things.
But not only all things, you and I, we are created in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். That's why the scripture says, through whom we live. அவருக்குள் நாம் எப்படி இருக்கிறோமா? பிழைத்திருக்கிறோம். அவருக்குள் நாம் உயிர் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறது ஆக்சிஜன் நினைச்ச தப்பு. அந்த ஆக்சிஜனை உருவாக்கி, நம்முடைய உள் உறுப்புகளை உருவாக்கி, நமக்கு ஜீவனை கொடுத்து ஜீவிக்க உதவி செய்கிறவர் நாம் ஆண்டவர். If you think you are living because of oxygen, you are completely wrong. It is God who has created that environment, who has given us the internal organs, who has given us life and make us a living being. We are alive because of Jesus. இயேசுவின் நிமித்தமாய் தான் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கப்பட்ட நிருப வாக்கியம் கொலோசியர் 1 15 17 வரை வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை மீண்டுமாய் மீண்டுமாய் வேதம் அழுத்துகிறது. The Bible emphasizes again and again the reality, the truth that everything is created in Christ, through Christ, by Christ, for Christ. And scripture says in Colossians chapter 1 verse 15 to 17, கொலோசியர் 1:15-17 வரை, He is the image of the invisible God, the firstborn of all creation. For in Him all things in heaven and on earth were created, things visible and invisible, whether thrones or dominions or rulers or powers. All things have been created through Him and for Him. He Himself is before all things, and in Him all things hold together. வாசியுங்கள். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏன் என்றால் அவருக்குள், வேதம் என்ன சொல்கிறது? அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான. இந்த வழக்கமா கேட்டிருப்போம்ல, நம்முடைய ஆங்கிலிக்கன் முறைமையில எங்கேயோ சொல்லுவோம். எங்க சொல்லுவோம்? நேசிய விசுவாச பிரமாணம் சொல்லும் பொழுது காணப்படுகிறதும் காணப்படாததுமான. தொடர்ந்து வாசிங்க. சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். சொல்லுங்க, அவரை கொண்டும் அவருக்கு என்றும். சொல்லுங்க, சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. யாரை குறித்து பேசுகிறது வசனம்? இயேசு. சத்தமா சொல்லுவோமா, யாரை குறித்து? The scripture speaks and reveals who this Jesus is. குழந்தை இயேசுவை பார்த்து பார்த்து நம்ம குழந்தையாவே இருந்துட்டோம், வளரணும். நம்முடைய இயேசு பெரியவர். Our Jesus is greater. He is the creator. படைத்தவர். அவரை கொண்டு எல்லாம் படைக்கப்பட்டது, அவருக்கென்று படைக்கப்பட்டது. The Bible says all things were created through Him and created for Him. And the Bible continues to say in Him all things hold together. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அப்ப அதற்கு அர்த்தம் என்ன? மூன்று காரியங்கள். There are three things that we can learn from this. He is the creator. Avar dhan srishti karta. Srishtithavar. Avar dhan srishtitha ellavatrukkum sondakkarar. He is the owner. Avarukkendra dhan padaikkapattathu, avar dhan sondakkar. If all things were created for him, he owns it. Avarku enna sondam?
எல்லாம் சொந்தம். யாருடையவர்கள்? நாம், நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள். We are created by him, we belong to him. And the Bible says, continues to say, all things hold together in him. அவருக்குள் எல்லாம் நிலை நிற்கிறது. நேற்று நீங்கள் பார்த்த சூரியன் மறைந்து இன்றைக்கு மீண்டுமாய் உதித்திருக்கிறது என்றால், அதை மறைய செய்கிறதும் அதை மறுபடியும் காண செய்கிறதும் அவர்தான். அந்த சூரியன் அங்கே இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, பறவைகள் பறக்கிறது, எல்லாம் நடக்கிறது. நீங்களும் நானும் மூச்சு விடுகிறோம், சுவாசிக்கிறோம். அதை செய்ய உதவி செய்கிறது அவர். It is he who sustains us. He is the sustainer. We are dependent on him. அவரை சார்ந்திருக்கிறோம். அவர் மேலே நாம் சார்ந்திருக்கிறோம். We are completely dependent on him. He made us. அப்ப சிருஷ்டிப்பின் மூலமாய் சிருஷ்டிகரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We know the creator through the creation. அதுதான் யோபு சொல்கிறார். யோபு 12:7-10 வாசிக்கிறோம். In Job chapter 12, verses 7 to 10, he says this, But ask the animals, and they will teach you, or the birds in the sky, and they will tell you, or speak to the earth, and it will teach you, or let the fish in the sea inform you. Which of all these does not know that the hand of the Lord has done this? In his hand is the life of every creature and the breath of all mankind. Vasiyengal. Ippodum nee mirugangalai kettupar. Ini mele ningalo nano Discovery Channel paarkum bolude aandavar enna solraare adu onda pesatom. Let the creation speak to you. தொடர்ந்து வாசிங்கம். அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அதை அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவருடைய கையில் இருக்கிறது. All life is in his hands. So when we look at creation, the creation draws us to the creator. இன்றைக்கு தேவன் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ்கிறவர்களும் உண்டு. They are people who are atheists. They do not believe there is a creator. But they see the creation. Of course, we know of the Big Bang theory. திடீரென்று ஒரு பெரிய ஒரு வெடிப்பின் மூலமாய் இந்த சிருஷ்டிப்பு எல்லாம் உண்டாயிற்று என்று சொல்லி நம்புகிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட போதனைகளை போதிக்கிறவர்களும் உண்டு. நம்முடைய இப்போ இருக்கிற நாட்களில் வளர்ந்து வருகிற வாலிபர்கள், இவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட போதனைகள் அவர்கள் படிக்கிற ஸ்தலங்களிலே போதிக்கப்படுகிறது. There are teachings that are based on atheism that are being taught in universities, in places of studies. So, but what do we believe in? When we look at creation, சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது இந்த சிருஷ்டிப்புக்கு பின்னாக ஒரு சிருஷ்டி கர்த்தா உண்டு. We believe there is a creator. ஏனென்றால் அவ்வளவு அழகு, அவ்வளவு விசேஷமான காரியங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. When you see things around you, when you see the beauty of creation, when you look around, you cannot ignore. There must be someone who did it.
திடீர்னு உங்க வீட்டு மண்ணுக்கு ஒரு அழகான காடி வந்து நிக்குது. காடியை பார்த்து, வாவ் நல்லா இருக்க, நான் வந்து உங்களை விசிட்டிங் வரும்போதோ யாருடைய காடி தெரிலங்க, திடீர்னு ராத்திரி வந்து அப்படியே பார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாருக்கு யாரோட சொந்தம், யார் செஞ்சா, யார் வாங்கினா தெரியல, திடீர்னு வந்துச்சு பாஸ்டர். அது ஒரு அற்புதம்னு சொல்லிடலாம் போல. ஒரு காடியே திடீர்னு வந்தால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. வி கான் அக்செப்ட் இஃப் அ கார் சடன்லி டர்ன்ஸ் அப் அட் அவர் ஃப்ரண்ட் யார்ட் அண்ட் வி சே ஜஸ்ட் டர்ன்ட் அப், ஹவு மச் மோ த ஹோல் ஆஃப் கிரியேஷன் ஜஸ்ட் டர்ன்ட் அப் அவுட் ஆஃப் நத்திங் விதவுட் சம் ஒன் பிஹைண்ட் இட். தெர் இஸ் திஸ் கிரியேட்டர் அண்ட் த பைபிள் சேஸ் தட் கிரியேட்டர் இஸ் ஜீசஸ். வேதம் சொல்கிறது அந்த சிருஷ்டித்தவர் யார் என்றால் இயேசு. அவர் மூலமாய் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டியை பார்க்கும் பொழுது சிருஷ்டிகரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். Again and again, from now on, let God give us new eyes to see creation, to see and experience the Creator. நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய கண்களை கொடுத்து சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது சிருஷ்டிகரை காணும்படியாய், தரிசிக்கும்படியாக, அவரை அண்டும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாய் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆனால் அநேகர் சிருஷ்டியை பார்த்தும் சிருஷ்டிக்கப்பட்ட யாவையும் பார்த்தும் சிருஷ்டிகரிடத்தில் வர மனதில்லாமலும் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுக்கு ஏற்ற விதமாய் சிருஷ்டிகரை சிருஷ்டிக்க ஆரம்பித்தார்கள். They are those who refuse to come to believe in the Creator. But they create their own Creator. And that is what the Bible says in Romans chapter 1. Romer 1 adhigaarathile vaasikkum poludhu, Vedam adhai thaan solugirathu, 20-lirundhu 25 varai neengal veettile poi vaasikkalam. Aanal nammudaiya dhyanathirkku, naan 20-lirundhu vaasikkiren, 20-21, 23-25 aangilathile. For since the creation of the world, God's invisible qualities, His eternal power and divine nature have been clearly seen, being understood from what has been made, so that people are without excuse. For although they knew God, they neither glorified Him as God, nor gave thanks to Him, but their thinking became futile and their foolish hearts were darkened. 20-21 மாத்திரம் வாசியுங்கள். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்கள் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. சிருஷ்டிப்பை பார்த்து சிருஷ்டிகரை உணராதவர்கள், அவருக்கு நன்றி சொல்லாதவர்கள், அவரிடத்தில் வராதவர்கள், வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய சிந்தனை எப்படி ஆகிறதா, இருள் அடைகிறது. அவருடைய இருதயம் இருள் அடைகிறது. Their thinking became futile. Their hearts became darkened. அது நிமித்தம் 23 வசனம் சொல்கிறது. In verse 23 they says, they exchanged the glory of the immortal God for images made to look like a mortal human being and birds and animals and reptiles. 25, they exchanged the truth about God for a lie and exchanged and worshipped and served created things rather than the Creator who is forever praised. Amen. வாசியங்கள் 23-25 ஆங்கிலத்தில். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவைகளை உடைய ரூபங்களுக்கு
ஒப்பாக மாற்றினார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். வேதம் சொல்கிறது, சிருஷ்டியை பார்க்கும் பொழுது சிருஷ்டிகர இடத்துல நெருங்கி வருகிறவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய சிந்தை இருதயம் இருள் அடைந்தபடியினால் அவர்கள் தங்களுக்கென்று ரூபங்களை, மனுஷ ரூபங்களோ அல்லது மிருக ஜீவன்களுடைய ரூபங்களிலே அவர்கள் சிருஷ்டியை சிருஷ்டிகரை உருவாக்கி கொண்டார்கள். Man has made images of the creator in the image of the creation in the darkness and the foolishness of his heart and mind. And this is the root of idolatry. விக்கிரக ஆராதனைக்கு இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் விக்கிரக ஆராதனையிலே, விக்கிரகம் என்று சொல்ல வேண்டாம், ஆனால் விக்கிரகத்திற்கு மாறாக மற்றவர்களை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Not only idols, but we are worshipping other things more than idols. இன்றைக்கு பணத்தை மனிதர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are people who worship money. They are people who worship status and position in life. வாழ்க்கையில் இருக்கிற அவர்களுடைய நிலையை ஆராதிக்கிறவர்கள் உண்டு. இதையெல்லாம் ஏன் செய்கிறோம் என்று சொன்னால், சிருஷ்டிகரை நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். ஒரு உதாரணமாய் சொல்கிறேன், லெட் மீ ஷேர் as an example. நடந்ததல்ல, ஒரு கற்பனை உதாரணம். இட் இஸ் அன் இமேஜினரி இலாஸ்திரேஷன் ஐ மஸ்ட் சே. ஒருவேளை என்னுடைய பையனிடத்தில் போயிட்டு, ஜோவேல் இடத்துல போயிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க, உங்கள் அப்பா யார்? Someone just goes to my father and ask my son, who is your father? அவன் உடனே அவன் வாலெட் எடுத்து ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறான். He takes out his wallet and shows a photo. என்ன ஃபோட்டோ? குரங்கு ஃபோட்டோவை காமிக்கிறான். He shows a photo of a monkey. கேட்டவங்க என்ன சொல்லுவாங்க? உடனே வந்து சொல்லிடுவாங்க பாதிரிட்ட, பாதிரி உங்கள் பையன்ட்ட உங்கள் ஃபோட்டோவை கேட்டேன், குரங்கு ஃபோட்டோவை காமிக்கிறான். கேட்டோன்னே எனக்கு என்ன வரும்? என்ன வரணும்? வரணும். ஓகே, கோவம் வரணும். இஃப் சம்மன் வர் டு கோ ஆஸ்க் மை சன் அண்ட் மை சன் ஷோஸ் எ ஃபோட்டோ ஆஃப் அ மங்கி அண்ட் தட் பர்சன் கம்ஸ் அண்ட் டெல் மீ, யூனோ ஐ ஆஸ்க் யுவர் சன் பாட்ரி அண்ட் யுவர் சன் ஷோட் மீ அ ஃபோட்டோ ஆஃப் அ மங்கி, ஹவு வுட் ஐ ஃபீல்? ஹவு ஷுட் ஐ ஃபீல்? ஐ ஷுட் கெட் ஆங்கிரி. இமேஜின் இஃப் யுவர் சில்ட்ரன் டூ திஸ் டு யூ. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும்? இப்போ அதே உணர்வை தேவனிடத்தில் வைங்க. நவ் ட்ரான்ஸ்ஃபர் த இமோஷன் டு காட். அவருடைய சாயலில் நம்மை படைத்திருக்கிறார், அவரை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்காமல் அவருக்கு பதிலாக வேறு ரூபங்களை வைத்து நாம் ஆராதிக்கும் பொழுது, அந்த ஆராதனைக்கு நாம் ஆமோதிக்கும் பொழுது தேவனை துக்கப்படுத்துகிறோம். When we do not come to God for who He has revealed Himself through His Son, and we go into worship of idolatry, we offend God. We hurt God. அதனால தான் அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். That is why He sent His Son. He is the image of the invisible God. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் என்று வேதம் சொல்கிறது. We don't have to find any other image. You see Jesus, you know who is God. வேறே ரூபங்களை நாம் ஆராதிக்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை பார்க்கும் பொழுது தேவனை நாம் முழுமையாய் அறிந்து கொள்ள கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை அறிந்து அல்லது அறியாமையிலே, உணர்வில்லாமல் நம்முடைய மனக்கண்கள் குருடா இருக்கிறபடியினால் நாம் இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளுக்கு இடம் கொடுத்திருப்போம் என்றால் மனம் திரும்ப வேண்டும்.
If today we have given in out of ignorance, out of blindness, spiritual blindness, to worship of other things, idolatry, today is a day to repent. இரண்டு இடத்திலும் காலடி வைத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையான தேவன் யார் என்று தெரிந்தால் அந்த உண்மையான தேவனை தான் ஆராதிக்க வேண்டும். If you know who is the true God, you completely commit yourself to this true God. Worship the creator, not the creation. சிருஷ்டிகரை ஆராதிக்க, சிருஷ்டிப்பை அல்ல. சூரிய நமஸ்காரம் அல்ல, சூரியனை படைத்தவரை நமஸ்கரிக்க வேண்டும். We don't worship the sun, but we worship the sun. S-O-N. We come to the creator. இன்றைக்கு இயேசு செய்த அற்புதத்தின் நிமித்தம் தான் நீங்களும் நானும் இந்த உலகம் எல்லாம் இன்னும் நிலைக்கிறது. அந்த அற்புதம் முடியல, தொடர்கிறது. நிலை நிற்க செய்திருக்கிறார். The miracle that Jesus did in creation has not ended. He sustains it. He still sustains it today. You and I, we are breathing, we are living, we see everything, the beauty of creation, because everything is sustained in Christ. The miracle of creation points us to Jesus. அற்புதத்தின் சிருஷ்டிப்பின் அற்புதம் நாம் இயேசுவின் இடத்துல காண்பிக்கிறது. Come to Jesus. Look to Jesus. இன்னைக்கு ஒரு மரத்தை பார்த்தாலோ, ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தாலோ, ஒரு பறவையை பார்த்தாலோ, இன்னொரு மனுஷனை பார்த்தாலும் அதை படைத்தவர் இயேசு என்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். If you see an insect, if you see a tree, if you see another person, if you see anything in creation, that always points us to Jesus. For all things were made through him, and in him all things hold together. My Jesus is great. Our Jesus is great. Our Jesus is the creator, Jesus. He is the creator, Lord. சிருஷ்டி கர்த்தர். அவரிடத்தில் நாம் நெருங்கி வருகிறோம். பயபக்தியோடு, விசுவாசத்தோடு இந்த சிருஷ்டி கர்த்தர் நமக்காய் இந்த பூமியிலே இறங்கி வந்ததை குறித்து நாம் வருகிற வாரத்தில் தியானிப்போம். How this Jesus, the Creator Lord, came down to this earth. நம்மை மீட்கும்படியாக இவர் ஏன் இறங்கி வர வேண்டும்? Why must he come down? யோசித்து பாருங்க. நம்முடைய புதிய ராஜா அகோங், அவர் சில நாட்களுக்கு முன்பாக செய்த சில காரியங்கள், குறிப்பிட்ட வண்ணமாய் ஒரு ஆக்சிடென்ட் சம்பவத்தில் இறங்கி போய் விசாரித்தது பெரிய பிரபலமாக நியூஸில் வந்துச்சு. வாவ், அகோங் காடியை விட்டு இறங்கி ஒரு ஆக்சிடென்ட் நடந்த சம்பவத்தை போய் விசாரிக்கிறாரு. இவ்வளோ தாழ்மையான ஒரு மனுஷன் என்று யோசிக்கிறோம். When we think about the news about the king going down out of his car to just go and ask an accident victim, how is that person doing, and making sure everything. A king of a nation, but this is the king of kings coming down. Or desathinudaiya raja alla, rajadi raja inda bhoomiki irangi vandar. Yen ungalaiyum ennaiyum meetka. It is to redeem you and me. And we need to come in adoration and worship. And the devanukku srishti kartharukku yetra oru mariyada enna vendra nam ilundu nindru konja neram avare aaradhikkanum. Just stand together this time and just to worship in wherever we are, just to say thank you Lord that you are my creator. Ennai srishtithavar, ennai undaakkinavar, என்னை படைத்தவர். நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்றால் நீர் என்னை நிலை நிற்க செய்கிறீர் ஐயா. Lord, today I live because you sustain me. You are my creator, my owner, my sustainer. என்னை படைத்தவர், என் சொந்தக்காரர். நான் உமக்கு சொந்தம் ஐயா. என்னை தாங்குகிறவர். அப்படியே நம் வாய்களை திறந்து ஜெபிப்போம். Just open your lips and pray.
Say, thank you, Lord, that I'm beautifully and wonderfully made. ஆண்டவரே, நான் அழகாய் சிருஷ்டிக்கப்பட்டபடியினால் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்காமல் சிருஷ்டிப்பை ஆராதிக்க வழி தவறி போயிட்டேன் ஐயா. என்னை மன்னிங்க. Forgive me, O Lord. Forgive me for worshipping the creation and not the Creator. Today I return back to the Creator. I return back to Jesus. உம்மிடத்தில் நாங்கள் திரும்பி வருகிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. Lord Jesus, we stand to adore, to worship the Creator. நன்றவனமாய் எங்களை சிருஷ்டித்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது, சூரியனை பார்க்கும் பொழுது, சந்திரனை பார்க்கும் பொழுது, நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது, வானத்தை பார்க்கும் பொழுது, மரங்களை பார்க்கும் பொழுது, மலைகளை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே கடலை பார்க்கும் பொழுது, நதியை பார்க்கும் பொழுது, உம்முடைய சிருஷ்டிப்பினுடைய ஆண்டவரே அற்புதத்தை நாங்கள் இன்னும் காண்கிறோமே. மிருக ஜீவன்களை பார்க்கும் பொழுது, பூச்சிகளை பார்க்கும் பொழுது, பறவைகளை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சிருஷ்டிப்பின் அழகை, மகத்துவத்தை நாங்கள் உணர்கிறோமே. இன்றைக்கு மீண்டுமாய் சிருஷ்டிகரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சிருஷ்டிகரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை படைத்தவரை நோக்கி பார்க்கிறோம். எல்லாம் உம்மால் உண்டானது, உமக்கென்று உண்டானது, உமக்குள் நிலை நிற்கிறது. இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற ஒவ்வொரு சுவாசமும் நீர் கொடுத்ததையா. Every breath that we take is your breath. Every breath is your breath, O Lord. Every breath is your breath, O Lord. ஒவ்வொரு சுவாசத்திற்கு நன்றி சொன்னாலே நாட்கள் போதாது, நேரம் போதாது. We thank you for every breath, for grace, for strength, for help, for salvation, for redemption. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுடைய இருதயங்களில் கொழுந்து வெற்றி எரிய செய்யும். எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து சிருஷ்டிப்பை உம்முடைய கண்களிலே காண செய்யும். உம்மை காண செய்யும். உம்மை நெருங்க செய்யும். உம்மை அறிய செய்யும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் வழி தவறி போகாதபடி இயேசுவின் மேல் எங்களுடைய கண்களை பதிய செய்ய உதவி செய். Help us to fix our eyes on Jesus and Jesus alone. Thank you, Lord, for the miracle of creation. Thank you, Lord, for the miracle of life. Thank you for the grace that we have today. தொடர்ந்துங்களை நடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களே ஒரு அற்புதங்க சொல்லுங்க. Just say to your neighbor, you are a miracle. You yourself is a miracle created by Jesus. Yesu seidha arpudam. Indrikku uyirodu irukrom, avarukkul irukrom, avarukkul mulumai adaigirom.